இந்திய வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையான மூன்றாவது டி டுவெண்டி மேட்ச்ல இந்திய அணி முதல் வெற்றியை பதிவு பண்ணாங்க. இந்த தோல்விக்கு பிறகு சவுத் ஆப்பிரிக்கா அணியுடைய கேப்டன் பௌமா என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போறேன். முதல்ல இந்த மேட்ச்ல பேட்டிங் ஆடிய இந்திய அணி 20 முடிவில் 5 விக்கெட்டில் பிறகு 179 ரன் அடித்தாங்க. பின்னர் களமிறங்கிய சவுத் ஆப்பிரிக்கா அணி தொடர்ந்து விக்கெட்டை பறிகொடுத்ததுனால 19.1 ஓவர் முடிவில் 10 விக்கெட்டில் பிறகு 131 ரன்கள் மட்டுமே அடித்தனால 48 ரன் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றாங்க. இருந்தாலும் இந்த சீரீஸில் சவுத் ஆப்பிரிக்கா அணி 2-1 முன்னிலையில் இருக்காங்க. இந்த தோல்விக்கு பிறகு பேசிய சவுத் ஆப்பிரிக்கா அணியுடைய கேப்டன் பௌமா, இந்த மேட்சில் நாங்கள் பல இடத்துல சொதப்பிட்டோம், குறிப்பாக சொல்லலாம் ஃபீல்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சொதப்பிட்டோம், முதல் 2 மேட்சில் நாங்கள் ஃபீல்டிங் சூப்பராக பண்ணோம், அதை கம்பேர் பண்ணும்போது இந்த மேட்சில் நாங்கள் முக்கியமான கேட்செல்லாம் வந்து விட்டுட்டோம், ஃபீல்டிங் வந்து மோசமாக பண்ணிட்டோம். அதே போல் பேட்டிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தொடர்ந்து சொதப்பிட்டோம். ஒரு மேட்சில் நம்ம தொடர்ந்து 3 விக்கெட்டு வந்து போனாலே அந்த மேட்ச்சை நம்ம கையை விட்டு போயிடும். அதுதான் இந்த மேட்சில் வந்து நடந்துச்சு. 2 மேட்சில் தொடர்ந்து ஜெயித்ததுக்கு பிறகு நம்ம ஒரு பெட்டர் சைடுன்னு நினச்சோம். ஆனால் இந்த மேட்சில் தோற்றதுக்கு பிறகு தான் தெரியுது நம்மளும் நிறையா மிஸ்டேக்லாம் பண்ணுறோம் அப்படின்னு. இந்திய அணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அணி, அவங்களுடைய பந்தி வீச்சாளர்கள் எங்களுக்கு ரொம்பவே ப்ரெஷரை போட்டாங்க. 3 மேட்ச்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ரெஷரை போட்டாங்க. அதில் இந்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது கை கொடுத்துருச்சு. ஸோ அதனால் இந்த மேட்சில் அவங்க ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றாங்க. எங்கள் அணியில் வந்து குயின்டன் டிகாக் போன்ற ஒரு அனுபவம் வாய்ந்த வீரர் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக விளையாடுறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஹெண்ட்ரிக்ஸ் மேலே நாங்கள் நிறைய நம்பிக்கை வச்சுருக்கோம், கண்டிப்பாக அவர் அடுத்த மேட்சில் கம்பேக் ஆவார், கண்டிப்பாக நாங்கள் அடுத்த மேட்சில் கம்பேக் ஆகி இந்திய அணிக்கு பதிலடி கொடுத்து இந்த சீரியஸாக வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் பௌமா. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சவுத் ஆஃப்ரிக்கா அணி அடுத்து வரக்கூடிய 2 மேட்சில் 1 மேட்ச் ஜெயிச்சு இந்த சீரியஸை கைப்பற்ற வாய்ப்பு இருக்கா, இல்லை அடுத்து வரக்கூடிய 2 மேட்ச்லையும் இந்திய அணி வெற்றி பெற்று இந்த சீரியஸை கைப்பற்றுவாங்களா அப்படின்னு கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.